இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொண்டக்கடலை ரெசிபி ஸோ கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் வச்சுக்கோங்க நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையே வெள்ளை கொண்டக்கடலையே எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு ஸோ அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் இப்போது நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஊற வைக்கிறோம் நாளைக்கு வந்துட்டு ஒரு டென் ஓ கிளாக் போல் நம்ம வந்து செய்கிறோம் அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கெலாம் ஊற வச்சிடணும் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க நல்லா வந்து ஃபுல்லாக முழுகணும் அந்தளவுக்கு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் காலையிலே நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக கொண்டக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஸோ ஊறுறதுக்காக தான் நம்ம முத நாள் நைட்டே வந்து ஊற வச்சிடறோம் நீங்கள் இதுவே ஈவினிங்காக செய்கிறீங்க அதாவது சாயங்காலமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ஏஞ்சதும் ஊற வச்சா போதும் நீங்கள் சாயங்காலமாக நீங்கள் வந்துட்டு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம் ஊறிடும் நல்லா ஸோ இது வந்துட்டு டென் டு டுவெல் ஹவர்ஸ் வரையும் இதை வந்து ஊற வைக்கணும் அவ்வளோதான் இப்போ ஒரு குக்கரை எடுத்துட்டு குக்கரில் நம்ம இதை வந்துட்டு போட்டு இது வேக வச்சு எடுத்து வந்துடலாம் ஸோ இப்போ குக்கரில் வந்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த கொண்டைக்கடலையே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம இப்போது இதில் நிறையா பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறோம் ஸோ இந்த கொண்டைக்கடலை வந்துட்டு நல்லா முழுகி வர்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஸோ இது கூடவே இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா மிங்கில் பண்ணி விட்டுருலாம் குக்கர் இல்லாதவங்க அப்படிங்கும்போது நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு வானலில் வந்துட்டு போட்டு வெ வெவிச்சுக்கோங்க ஸோ ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஆகும் அதுக்குள்ளே வெந்துடும் ஸோ இப்போ நம்ம இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் விசில் விட்டுடலாம் ஸோ நாலு விசில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துட்டு வெந்து வந்துடும் நம்மளுடைய சுண்டல் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொண்டக்கடலை சூப்பராக வந்துட்டு வெந்து வந்துருச்சு பாருங்க நல்லா அப்படியே அமுக்கணும் பஞ்சாட்டம் அப்படியே அமுங்குது ஸோ இந்த அளவுக்கு பதத்தில் நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துடணும் எடுத்துடலாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் இந்த கொண்டை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இதை தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நல்லா வந்துட்டு சின்ன ஆனியனோ பெரிய ஆனியனோ கொஞ்சமா நீங்கள் வந்துட்டு பெரிய ஆனியன் அப்படின்னா அதில் ஆஃப் சின்ன ஆனியன் அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் அது கூட வந்துட்டு கருகேப்பில் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணது அதே மாதிரி பட்டை மிளகாவும் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டுமே போட்டோம் அப்படின்னா அதோடய ஸ்பைசினஸ் கொஞ்சம் கூடுதலாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா வந்து ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க பட்டை மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஸோ குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலைய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொண்ட நல்லா வந்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுல கிண்டி விட்டுடலாம் இப்போ இது கூட வந்துட்டு நான் துருகிய தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சோ ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருகலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிங்கில் பண்ணி விட்டுடலாம் ரொம்பவே ஒரு சுவையான கொண்டக்கடலை ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் விநாயகர் சேர்த்துக்கே இந்த மெத்தட்லயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இது நல்லா வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரையும் நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி வெட்டுடலாம் அப்போ தான் வந்துட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிங்கிளாகி அந்த கோகோனட் தேங்காய்லாம் வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அதோட மிங்கிள் ஆகும் ஸோ அதனால தான் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சுண்டல் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கும் மிகவும் பிடிச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது மட்டும் இல்லாத நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது அது மட்டும் இல்லாத பூரணம் கொழுக்கட்டையெல்லாம் பல விதத்தில் நம்ம சேனலில் இருக்குது எல்லாமே வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்